இன்றைய உலகிலே நமக்கு அற்புதமாக கிடைத்த ஒரு ஞான குரு அருட்தந்தை யோகிராஜ் வேதாத்திரி மகரிஷி அவர்களை வணங்கி எல்லாம் வல்ல இறையர்களும் குருவர்களும் எல்லா நேரங்களிலும் நமக்கு உறுதுணையாக இருக்குமாக. அந்த விதத்தில் இன்றைய நமது தத்துவமாக மனம் விளக்கும் மருந்து என்ற ஒரு தலைப்பிலே சிந்திக்க இருக்கின்றோம். மிக அற்புதமான ஒரு தலைப்பு. நம்மளுடைய பேராசிரியர் லீலாவதி அம்மா சொன்னாங்க, சொன்னும் போதே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த தலைப்பு. ஏன்னா அவங்க நிறைய திருநெல்வேலி மண்டலத்திலையும் நல்லா சிந்திச்சு நல்ல அன்பர்களுக்கு தேவையான விஷயங்களை எல்லாம் வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த விதத்தில் அனைவருக்கும் எனது அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு ஒரு சிந்தனை அப்படின்னு நம்ம எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா, இன்றைய வேதாத்திரியம் நமக்கு என்ன எடுத்துரைக்கிறது அப்படிங்கிறத பத்தி நாம முதல்ல சிந்திக்க வேண்டும். இன்றைய வேதாத்திரியம் நமக்கு என்ன கொடுக்குதுனாக்கா, மனிதனை மனிதன் உணர்ந்து கொள்ளக்கூடிய ஞானத்தை கொடுக்கிறது. நம்மளுடைய குரு நமக்கு என்ன கொடுக்குறாரு அப்படின்னா இதுதான் கொடுக்குறாரு. அந்த விதத்துல இன்றைக்கு நிறைய நம்ம பயிற்சியெல்லாம் கற்றுக்கொண்டிருக்கின்றோம். அப்படி நிறைய பயிற்சி கற்றுக்கொண்டு அதை நாம் செய்யும் பொழுது எதற்காக செய்கிறோம், நம்மளுடைய நோக்கம் என்ன அப்படின்னு நாம கொஞ்சம் தெரிந்து கொள்வது நல்லது. இன்றைய உலகில், இன்றைய உலகம் இல்ல எல்லா காலங்கள்லயும் பாருங்க, மனிதன் அப்படிங்கிறவன் மிகுந்த ஒரு இன்னலுக்கு உள்ளான ஒரு நிலையில்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நாமெல்லாம் என்ன ரொம்ப எல்லாருமே சந்தோஷமா வாழ்றாங்களா அப்படின்னு பார்த்தோம்னாக்கா அதை சொல்ல முடியாது. எல்லாருமே ஏதோ ஒரு விதத்துல மன ரீதியாக உடல் ரீதியாக அவங்க என்ன செய்யறாங்கன்னாக்கா கஷ்டங்களை அனுபவிக்கிறாங்க. இது இன்று மட்டுமல்ல காலங்காலமாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஏதோ இப்பதான் எல்லாரும் கஷ்டப்படுறாங்க அப்படிலாம் சொல்ல முடியாது. எல்லா காலத்துலயும் இந்த கஷ்டம் இருந்துகிட்டு தான் இருக்குது. அப்பப்போ வந்த சில ஞானவான்கள்லாம் என்ன செய்தாருன்னாக்கா அதுக்கு சில வழிமுறைகள்லாம் உலகத்துக்கு கொடுத்துருக்குறாங்க. அப்படியாப்பட்ட வழிமுறைகள் தான் இன்னைக்கு நாம அதை பின்பற்றி கொண்டிருக்கின்றோம். இந்த நிகழ்காலத்துல இந்த நவீன யுகத்துக்கு ஏற்றாறு போல ஒரு மகான் உருவெடுக்கிறார். அப்படி அந்த மகான் உருவெடுத்து இன்றைய மனித குலத்திற்கு மிக சிறந்த முறையில, அதுவும் எளிமையான ஒரு முறையில தன்னை உணரக்கூடிய ஒரு அற்புதமான கலையை கொடுத்திருக்கிறார் அப்படின்னாக்கா அது நம்மளுடைய குருபிரான் வேதாத்திரி மகரிஷி அவர்கள் தான். அந்த மனவள கலை அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த கலை, இந்த காலம் மட்டுமல்ல ஆதி காலங்கள்லிருந்து ஒரு மகான் என்ன நிலையை எழுதினார்களோ அந்த நிலையை எல்லோரும் எழுத வேணும் அப்படிங்கிறதுக்காக அற்புதமாக வடிவமைக்கப்பட்டது. யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்று சொல்றோம்ல, அத ஒவ்வொரு மகான்களும் செய்யறாங்க. நாம வார்த்தையால சொல்றோம், அவங்க செயலால காமிக்கிறாங்க. இதுதான் வித்தியாசம். அப்ப அன்றையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு மனிதன் வாழ்கிறான் அப்படின்னா ஏன் மனிதர்கள் துன்பப்படுகிறார்கள்? எங்கேயாச்சும் ஆடு மாடு மற்ற ஜீவ இனங்கள் இதெல்லாம் துன்பப்படுதா அப்படின்னு பார்த்தாக்கா கிடையாது. துன்பப்படக்கூடிய ஒரே ஜீவன் உலகத்துல எதுனாக்கா நாம மட்டும்தான். ஏன் அப்படின்னாக்கா இந்த ஆறாவது அறிவு என்று சொல்லக்கூடிய மனம் அப்படிங்கிறது நம்மள்ட்ட மட்டும்தான் இருக்கு, மற்ற ஜீவன்கள்ட்ட அது கிடையாது. மனசு ஆறாவது அறிவுங்கிறது மனிதனுக்கு உரித்தானது. மற்ற ஜீவனங்கள் ஓரறிவு இரண்டு மூன்று நான்கு ஐந்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது அது நிலைகள்ல அதை வாழ்ந்துகிட்டு இருக்கு. அது வந்து இயற்கையோடு இணைந்து வாழுது. மனிதன் இயற்கையோடு இணைந்து வாழுகின்றான், இயற்கையை உணர்ந்து வாழுகின்றான். இந்த ரெண்டு விஷயம் நம்மள்ட்ட இருக்கு. எல்லா ஜீவனும் இயற்கையோடு இணைந்துதான் வாழுது. மனிதன் என்ன செய்யறானாக்கா இயற்கையிலிருந்து வளர்ந்தவன் தான், அவன் இயற்கையோடு தான் இணைந்து வாழ்ந்தாகணும் நம்மளும். ஆனா இயற்கையோடு இணைந்து வாழ்வது மட்டுமல்லாமல் இந்த இயற்கை என்று சொல்லக்கூடிய இதற்கு ஆதியாக இருக்கக்கூடிய பரம்பொருளை உணர்ந்து வாழக்கூடிய தகைமை பெற்றவன் தான் நாம மனிதர்கள். அப்பதான் அந்த இடத்துல இந்த ஆறாவது அறிவு என்று சொல்லக்கூடிய மனம் முதன்மையாக இருக்கின்றது. இந்த மனம் இருமுனை கத்தி போல, இதை சரியா பயன்படுத்தினோம்னா மிக அற்புதமா இருக்கும். சரியா பயன்படுத்த தெரியல அப்படின்னாக்கா அதுவே நமக்கு பெரிய ஊர்களை உண்டாக்கும். அப்ப சரியாக பயன்படுத்துவதற்கு ஒரு பயிற்சி வேணும் இல்லையா, அதுதான் மனவளக்கலை. இதைத்தான் மகான்கள் அந்தந்த காலகட்டங்கள்ல பல விஷயங்களை மனிதர்களுக்கு சொல்லி வச்சாங்க. வேதங்கள்ல சொல்லி வச்சாங்க, புராணங்கள்ல சொல்லி வச்சாங்க, இதிகாசங்கள்ல சொல்லி வச்சாங்க, உபனிஷத்துக்கள்ல சொல்லி வச்சாங்க,
இது போல எந்தெந்த நிலைகள்ல மனிதர்களுக்கு இதை கொண்டு போய் கொடுக்க முடியுமோ அதை கொடுக்குறாங்க. எதற்கு இதையெல்லாம் கொடுக்குறாங்கன்னா, மனம் அப்படிங்கிறது அதை உணர்ந்து அதை அறிந்து கொண்டு தன்னை உணர்ந்து கொண்டு அமைதி பெற வேண்டும், பேரின்ப நிலைக்கு செல்ல வேண்டும் என்பதற்காக பல வழிகளில் இதை கொண்டு போய் கொடுக்குறாங்க. அப்படி உள்ள வழிகளைத்தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா வேதாத்ரி மகரிஷி அவர்கள் மனவளக்கலை அப்படிங்கிற ஒரு வழியில நாம் கொடுத்துக்கிறாங்க. மிக அற்புதமான ஒரு முறை. அப்ப மனம் அப்படிங்கிறது என்ன? இதை மனதை பத்தி நிறைய ஞானவான்கள் எல்லாம் பேசியிருக்கிறாங்க, அதை பத்தி சொல்லியிருக்காங்க. ராமணர் சொல்லியிருக்கிறாரு, நீ யார் அதை பற்றி நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்ட்டு. நம்ம சாமிஜி சொல்லியிருக்கிறாங்க மனதை பற்றி ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் நிறைய அன்பர்கள், ஜே கிருஷ்ணமூர்த்தி அவரு மனதை பத்தி சொல்லியிருக்கிறாரு. நிறைய அன்பர்கள், நிறைய மகான்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்கா மனதை ஏதோ ஒரு விதத்துல அவங்க வந்து எல்லாருமே இதை தான் விளக்குறாங்க. மனசை பத்தி, மனசை பத்தி தான் சொல்றாங்க. ஆனா எல்லாரும் சொன்னதை கேட்டாலும் நமக்கு புரியுதா அப்படின்னாக்கா அங்கதான் நமக்கு எரியுது. மனசு அப்படின்னா என்ன, மனம்னா என்ன, அது என்ன செய்யுது அப்படின்ட்டு. மனம் என்பது ஒரு மாபெரும் நிதி. சாமி சொல்றாங்க மனம் என்பது மாபெரும் நிதி. இது எங்கிருந்து வந்ததுனாக்கா இறை சொரூபமாக நமக்குள்ளாக இருக்கக்கூடியது. மனம் அப்படிங்கிறது இறை சொரூபமாகவே நமக்குள்ளாக இருக்கக்கூடியது. ஆனா அதே மனம் என்ன செய்யுதுனாக்கா அதன் மேல் விழக்கூடிய அழுக்குகளின் காரணமாக தன்னுடைய உண்மை தன்மையை அது மறைத்துக் கொள்கிறது. இதத்தான் என்ன சொல்றாங்கன்னாக்கா மாயை. அப்ப மனசு என்ன செய்யுது, இந்த உலகத்தை பார்க்குது. இந்த உலகியல்ல என்னென்ன விஷயங்கள் இருக்குதோ அதெல்லாம் அது அனுபவிக்குது. இதையெல்லாம் அனுபவிச்சு அனுபவிச்சு இதுதான் வாழ்க்கை என்று அதிலேயே லயித்து விடுகின்றது. மனம் உலக இன்பங்களிலேயே லயித்து விடுகின்றது. சொல்லுவாங்க கண்டதே காட்சி கொண்டதே கோலம். எதுக்கு அப்படின்னா மனசு, மனிதனுக்கு அல்ல மனசுக்கு. எதை பார்க்கின்றதோ பார்த்தது அதான் கண்டதே காட்சி. எதை கொண்டு கொள்கிறதோ அதுவே கொண்டதே கோலம், அதுவாகவே இது இருக்கும். இது மனதின் தன்மை. அப்ப அந்த நிலைகள்லயே மனசு இருந்து விட்டா மனிதனுடைய நிலை என்ன ஆகும்னாக்கா உயராது. அப்ப என்ன செய்யறது? அப்ப மனம் எப்படி இருக்குனாக்கா அறியாமை என்ற ஒரு நிலைக்கு செல்லும். அறியாமை மட்டுமல்ல அதுல இன்னும் சில அழுக்குகள்லாம் சேர்ந்து கொள்ளும். அதாவது ஆணவம், ஆணவம், கண்மம், மாயை என்று சொல்லிய மும்மனங்கள். இந்த மும்மனங்களும் அந்த மனம் அப்படிங்கிற அந்த நிலைகள்ல அது ஒட்டி கொள்ளும். இதை என்ன சொல்றாங்கனாக்கா மாயை திரை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாயை திரை, இப்ப மனிதன் என்பவன் கடவுள் தான், கடவுளும் மனிதனும் வெவ்வேறு கிடையாது. ஆனா ஒரு சின்ன இடைவெளி இருக்குது மனிதனுக்கும் கடவுளுக்கும் இருக்கக்கூடிய சின்ன ஒரு திரை. என்னன்னாக்கா மனம் என்ற ஒரு மாயை திரை தான், வேற ஒண்ணுமே நமக்கு அவங்களுக்கு ஒரு பெரிய வித்தியாசம் இல்லைங்க. அப்ப அந்த மாயை திரை எப்பொழுது அகலுகின்றதோ அப்ப மனிதன் தெய்வ தரிசனம் பெறுகிறான், மனிதன் தெய்வ நிலையோடு இணைகின்றான். அதான் சொல்லுவாங்க மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், மனிதன் என்பவன் மட்டும்தான் தெய்வமாகலாம், மற்ற ஜீவினங்களுக்கெல்லாம் அது கிடையாது. அப்ப மனிதன் தெய்வமாகலாம் அப்படின்னா அப்ப மனிதன் எல்லாரும் ஆக வேண்டியது தானே, ஆக முடியலையே, ஆகவில்லையே. ஏன் என்றால் அந்த மாயை அப்படிங்கிற ஒரு திரை இடையில் இருக்கிற காரணத்தினால அது நம்மை விட்டு மறைந்திருக்கின்றது. அருட்பிரகாச வள்ளலார் அற்புதமாக ஜோதி தரிசனத்தை கொடுக்கிறார் சமுதாயத்தில். ஏழு மாயை திரைகள், அந்த ஏழு மாயை திரைகளை பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று ஒன்றா விளக்கப்படும். அப்ப அந்த ஏழாவது மாயை திரை விளந்தாக்கா விலகிட்டாக்கா அங்க அற்புதமான இருக்கக்கூடிய அருட்பெருஞ்சோதி ஆண்டவர், அதாவது தெய்வ நிலை நம் கண்ணுக்கு புலப்படும், அதாவது அகக்கண்ணுக்கு புலப்படும். இப்ப ஜோதி தரிசனம் அப்படின்னாக்கா அப்படிதான் ஒவ்வொரு திரையா விளக்குவாங்க. கடைசி திரை விளக்கணும்னா உள்ள வந்து ஜோதி தரிசனம் நமக்கு கிடைக்குது. அப்ப அந்த மகான என்ன சொல்றாருனாக்கா மாயை என்ற ஒன்று நம்மிடம் இருக்கிறது, அந்த மாயையிலிருந்து நாம் விடுபட வேண்டும், அந்த மாயையை நாம் கிழிக்க வேண்டும். இந்த மாயை எப்படி வருதுனாக்கா கருத்தொடராக வருவது, மூதாதையர்கள் செய்த செயல்கள். அப்ப அதையெல்லாம் தாங்கி தாங்கி கருமையம் வருது, அந்த உயிராற்றல் இருக்குது. அது மட்டுமல்லாமல் அது இன்று வரைக்கும் அனுபவித்த உலகியல் இன்பங்கள், நல்லது கெட்டது எல்லாத்தையும் சேர்த்து தனக்குள்ளாக பதிவாக வச்சுக்குது. அப்படி வைத்துக் கொள்ளும் பொழுது இதுதான்
வாழ்க்கை அப்படின்னு அந்த மனதிற்கு பழகி விடுகிறது. பாருங்க, நம்ம மனசு டென்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னாக்கா, கோபம் வந்துடுச்சு இல்ல சினம் வந்துடுச்சுன்னா அது சினத்திலேயே தான் அது இருக்கும். அப்ப கோபம் வந்துடுச்சுனாக்கா மற்ற விஷயங்கள்லாம் மனசுக்கு தெரியாது. எவ்வளவுதான் நல்லவங்களா இருப்பாங்க, கோபமே படாம இருப்பாங்க. சில பேர் கோபம் படாம இருந்தா கூட சில பேர் தவறு செய்வாங்க, கோபப்பட்டவங்களும் தவறு செய்வாங்க. அப்ப சினம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துச்சுனாக்கா மனம் அப்படிங்கறது கெட்டு போயிடும். ஆத்திரக்காரனுக்கு அண்டாக்குள்ள கை போகாதுமாங்க. எப்படின்னா நமக்கு கோபம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்ம என்ன செய்யறோம், எதிரில என்ன இருக்குது அப்படிங்கறது கூட நம்மளுடைய இந்த புறக்கண்ணுக்கு தெரியவே தெரியாது, அகக்கண்ணுக்கும் தெரியாது. அதான் தாய்மானவ சுவாமி என்ன சொல்றாரு, சினமடங்க கற்றாலும் சித்தியெல்லாம் பெற்றாலும் மனமடங்க கல்லாருக்கு வாயேன் பராபரமே. மன அடக்கம் அப்படிங்கிறது தாங்க வேணும். இந்த மனம் அப்படிங்கிறது அடங்கி விட்டால் மற்ற எல்லா இந்திரியங்களும் சரியா வேலை செய்யும், அறு குணங்களும் அதுவாக சீரமைக்கப்படும். அப்ப மனிதனுக்கு எது இன்றியமையாததுனாக்கா மனம் என்றதை நாம் அடக்கி ஆள வேண்டும். அது அடக்கி ஆள்வது எப்படின்னாக்கா, அதை சொல்றாங்க அழகா, அடக்க நினைத்தால் அலையும், அறிய நினைத்தால் அடங்கிவிடும். இப்ப அடுப்புல பால் வச்சிருக்கிறோம் இல்ல சமைக்கிறோம், அது நல்லா பொங்கி வருது. அப்ப போய் நம்ம ஐயோ பொங்குதே பொங்குதேன்னு போட்டு மூடுனா என்ன ஆகும் அப்படின்னா அது அப்படியேதான் பொங்கிக்கிட்டு தான் இருக்கும், இன்னும் வேகமா பொங்கும். அதே நேரம் அது கீழே உள்ள தீயை எடுத்துட்டோம்னாக்கா அது ஆட்டோமேட்டிக்கா அடையும். அது போலதான் மனசு, அது வந்து என்ன செய்யணாக்கா இறைவன்கிட்ட வேண்டுகிறார், மனமடங்கு மனம் அடங்காமல் இருக்கக்கூடியவரை எனக்கு நீ என்ன கருணை புரிவாயாக, மனதை அடக்கி ஆளக்கூடிய அதாவது அமைதிப்படுத்தக்கூடிய நிலையை எனக்கு வழங்குவாயாக. பாருங்க இந்த மனசு எப்படியா பட்டது, எல்லாத்தையும் செய்யும். உலகத்துல பாருங்க எதை பார்த்தாலும் மனசு என்ன செய்யணாக்கா, அதான் கண்டதே காட்சி கொண்டதே கோலம் அப்படின்னு சொல்றோம். எதை பார்த்தாலும் ஓ இதுதான் 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 அப்படியே மனம் அதுவாகவே மாறிக்கொண்டே இருக்கும். ஏற்கனவே பகவத்கீதையில சொல்றாருல, நீ எதை பார்க்கின்றாயோ அதுவாகவே நீ மாறுகின்றாய். இதே தத்துவம் தான் மனசுக்கு, நாம் எதை பார்க்கின்றோம் அதுவாக வாழ்வதற்கு நாம விருப்பப்படுகிறோம். அற்புதமா ஒரு விஷயம் சொல்றாரு பாருங்க, இந்த இறை ஆற்றலுக்கும் மனசுக்கும் எப்படி இருக்கிறது, அதாவது மரத்தை மறைத்தது மாமத யானை, மரத்தில் மறைந்தது மாமத யானை. பரத்தை மறைத்தது பார்பெறும் பூதம், பரத்தில் மறைந்தது பார்பெறும் பூதம். இது வந்து பருப்பொருள்கள் எப்படி இருக்கிறதுனாக்கா, தெய்வத்தன்மை எல்லாவற்றிற்குள்ளாகவும் நீக்கமர நிறைந்திருக்கக்கூடியது எதுனாக்கா கடவுள் என்ற ஒன்றுதான். அது எல்லாவுமாக இருக்கின்றது, அணுக்களுக்கு மத்தியிலேயும் இருக்கிறது, இரண்டு அணுக்களுக்கு இடையேயும் இருக்கிறது. சுவாமிஜி அற்புதமா சொல்றாங்க, இது உண்மை. அப்ப மரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்தாக்க மரது அந்த மரத்திற்கு ஊடாக இருக்கக்கூடியது எது என்றால் இறைத்தன்மை தான். அப்ப மரத்தை மறைத்தது மாமத யானை, இது அழகா சொல்லுவாங்க. ஒரு மரத்தினால் ஆன யானை சிற்பத்தை நம்ம பார்த்தோம்னாக்கா சாதாரணமா பார்த்தோம்னாக்கா மர யானை அப்படின்னு தான் சொல்லுவோம். ஆனா ஞானம் சார்ந்த விஷயத்துல அதை பார்த்தோம்னா அற்புதமா சொல்லுவாங்க, அந்த யானைங்கிற மரத்துக்குள்ளாக மறைந்திருக்கக்கூடியது எதுனா தெய்வத்தன்மை. இப்ப நம்ம தவம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பாட்டு இதுல போட்டாங்க, மலரே மலரே நீ யாரு. மலரா பார்த்தா நமக்கு என்ன தோணும், மலரா தோணும், ஒரு கலர் இருக்கும், வண்ணம் இருக்கும், நல்ல மனம் இருக்கும், இப்படிதான் நமக்கு தோணும். ஆனா சாமிஜிக்கு என்ன தோணுச்சு பாருங்க, அது இறைத்தன்மையாக தோன்றியது, அதுதான் ஞானம் பெற்றது அப்படிங்கிறது. அப்ப பரம் அப்படின்னாக்கா இறைவன், பரத்தை மறைத்தது பார்பெறும் பூதம், இந்த கண்ணுக்கு தெரியக்கூடிய நிலம் நீர் நெருப்பு காற்று விண் என்று சொல்லக்கூடிய பௌதீக பிரிவுகள்லாம் கண்ணுக்கு தெரியக்கூடியது. எதை மறைத்திருக்கிறதுனாக்கா பரம் என்று சொல்லக்கூடிய அந்த இறைநிலை, வெட்டவெளி புத்தவெளி என்று சொல்லக்கூடிய இறைவனை ஊடகத்தே கொண்டது அதன் மத்தியில. அதனால நமக்கு என்ன செய்யுதுனாக்கா பூதங்கள் தெரியும் போது அங்கு பரம் தெரிவதில்லை. நாம் பரத்தை உணர்ந்து விட்டு பரத்தை நாம் பார்க்கும் பொழுது, பரம் என்றால் தெய்வத்தன்மை, அதை பார்க்கும் பொழுது இது பூதங்களாக தெரியவில்லை. அதான் சாமி சொல்லுவாங்க எல்லாமே அணுக்களின் கூட்டு. அப்ப எல்லாமே அணுக்களின் கூட்டு அப்படின்னா பார்க்கிறது செடி கொடி எல்லாமே அணுக்கள் தான், மலை கடல் எல்லாமே அணுக்கள் தான், இங்கே இருக்கக்கூடிய ஜீவன்கள் எல்லாமே அணுக்கள் தான், நாம் மனிதன் நாமனு அணுக்கள் தான். பாரதியார் அற்புதமா சொல்லுவார், காக்கை குருவி எங்கள் ஜாதி,
வான் கடலும் மலையும் எங்கள் கூட்டம், நோக்கும் திசையெல்லாம் நான் இன்றி வேறில்லை, நோக்க நோக்க கொண்டாட்டம் என்று சொல்வார். பார்க்கறது எல்லாமே நான் தான் அப்படிங்கிற ஒரு உயர்வான மனநிலை அங்க இருக்கு. அப்படியாப்பட்ட ஒரு மனநிலை வரணும் அப்படின்னாக்கா இந்த மனதை நாம் கையாள பழக வேண்டும். இதுதான் இதுல வந்து மிக முக்கியமானது. மனம் சரியாக நமக்கு அது அற்புதமாக கொடுத்துருக்காங்க பாருங்க, மனம் வெளுக்கும் மருந்து அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்ம துணி எல்லாம் துவைக்கிறோம் இல்லையா, துவைக்கிறதுக்கு வெளுக்கிறதுக்கு வித்தியாசம். துவைக்கிறதுனாக்க நம்ம வீட்டில் உட்காந்து துவைக்கலாம், அப்படி இல்லைனாக்கா வாஷிங் மிஷினில் போட்டு துவைக்கலாம். அந்த மேலே உள்ள அந்த அழுக்கு மட்டும் போயிடும், ஆனால் அதில் இருக்கக்கூடிய அழுக்கு இருந்துட்டு தான். அப்போ வெளுக்கிறதுனா என்னன்னாக்கா இந்த வெள்ளாவில் வச்சு எழுப்பாங்க, சுண்ணாம்பு இதெல்லாம் போட்டு. அப்படி வெளுக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய அழுக்குகள் எல்லா அழுக்குகளும் போய் அதில் மிஞ்சி நிற்பது அந்த நூல் மட்டும்தான் இருக்கும் சுத்தமாக. அதுபோல மனதை வெளுக்க வேண்டும், மனதை துவைக்க கூடாது, வெளுக்கணும். என்ன காரணம்னாக்க சின்ன சின்ன அழுக்குகள்லாம் இதில் ஒட்டிக்கொண்டே இருக்கும். இப்போ நாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம் நாம் வந்து மன ரீதியாக ரொம்ப எல்லா நிலைகள்லையும் நம்ம கடந்து வந்துட்டோம் அப்படின்னு. ஆனால் உலகியல் உறவுகளில் பற்று இருந்துகிட்டே இருக்குங்க. இந்த பற்று இருக்கிற வரைக்கும் மனம் அப்படிங்கிறது வெளுக்கவே வெளுக்காது. சாமிஜியார் அழகாக சொல்கிறாரு பாருங்க, உறவிலே கண்ட உண்மை நிலை தெளிவு அதுவே துறவு அப்படின்னு சொல்லுவார். துறவுங்கிறது என்ன அப்படின்னாக்கா பற்றற்ற நிலை. இந்த பற்றற்ற நிலையை மனம் என்று பற்றுகின்றதோ அன்று அது என்னவாகின்றதாக வெளுக்கின்றது. வள்ளுவர் அழகா சொல்வார், பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றினை பற்றுக பற்று விடற்கு. யார பற்ற சொல்றாரு பாருங்க, பற்று இல்லாத மனம் எங்கிருக்கிறதோ அந்த மனதை நீ பற்று. இப்ப பற்று இல்லாத மனம் எது, யாரு அப்படின்னாக்கா மகான்கள், ஞானவான்கள், இறை அனுபூதி பெற்றவர்கள். அப்ப இறை அனுபூதி பெற்றவர்கள் தான் பற்றற்ற மனம் கொண்டவர்கள். அப்ப அவர்களை நாம் பின்தொடர வேண்டும். அதனாலதான் சொல்லுவாங்க உருவை பின்தொடர்ந்து செல்ல வேண்டும். இப்ப சாமிஜி இருக்கிறாங்கன்னாக்க அவரை பின்தொடரும்போது அவர் பற்றற்ற மனமுடையவர். ஆனா அவருக்கு ஒரு பற்று இருந்தது எங்கனாக்கா இறை பற்று மட்டும் இருந்துச்சு. அப்ப இந்த இறை பற்றியும் தாண்டி உள்ள போகும் பொழுது அந்த நிலையில அவர் அடையிறாரு. அப்ப குருவை நாம தொடர்ந்து பின்பற்ற வேண்டும். ஒரு அற்புதமா பாருங்க, இந்த எல்லா மகான்களும் எப்படி எப்படியாப்பட்டவங்கன்னா மனதை வெளுத்தவர்கள், வெறுத்தவர்கள் கிடையாது, மனதை வெளுத்தவர்கள், தூய்மையாக்கியவர்கள். அதான் சொல்லுவாங்க எல்லா மத கிறிஸ்டியன்லாம் செயின்ட் அப்படிவாங்க, புனிதம் அப்படிம்பாங்க. அத யாரு புனிதம் அப்படின்னாக்கா மனித தேகம் புனிதம் இல்லை, மனிதனுடைய மனம் புனிதத்தன்மையை பெறுகின்றது. அப்ப அந்த மகான்களை பின்பற்ற வேண்டும். அதுதான் திருவள்ளுவர் சொல்வார், பற்றுக பற்றற்றான் பற்றினை. பாருங்க ஒரு அற்புதமான மகானா பத்தி இங்க குறிப்பிடுறோம். இன்னைக்கு பூம்புகார்னு சொல்றோம், காவிரி புகும் பட்டினம். இந்த பூம்புகார் இன்னைக்கு இங்க இங்க போனதுக்கு அந்த பக்கத்துல இருக்கு. ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா இது ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு பூமி, இன்னைக்கு சிறப்பு வாய்ந்த பூமி தான் இது. சிலப்பதிகாரம் தோன்றியது இங்கிருந்து தான். பூம்புகாருக்கும் மதுரைக்கும் தொடர்பு உண்டு. அது போல இந்த பூம்புகார்ல இன்னொருத்தர் தோன்றினார், ஒரு மிகப்பெரிய மகான். யாருனாக்கா பட்டினத்து அடிகள், பட்டினத்தார்னு சொல்லுவோம் அவரை, பட்டினத்து அடிகள். மிகப்பெரிய ஒரு ஞானவான் அவர். ஞானம் அப்படிங்கிறது எங்க இருக்குதுங்கிறதுல இது போன்ற மகான்கள்ட்ட இருந்து நாம கற்றுக்கொள்ள வேண்டும். சாதாரண மனிதன்ட்டதுலாம் நம்மளால கற்றுக்கொள்ள முடியாது, மகான்கள்ட்ட இருந்து தான் ஞானத்தை மட்டும் கற்றுக்கொள்ள முடியும். பிற மனிதர்கள்ட்ட இருந்து அறிவை மட்டும் தான் நம்ம வேணா கற்றுக்கொள்ளலாமே தவிர ஞானத்தை கற்றுக்கொள்ள முடியாது, ஞானத்தை அடைய முடியாது. அப்ப அவர் என்ன செய்யறாரு, பட்டினத்தார் என்று சொல்லக்கூடிய யார் அப்படின்னாக்கா அவர் வந்து ஒரு மிகப்பெரிய வணிகக்குடி. வணிகக்குடினாக்கா இது வந்து 10-11 நூற்றாண்டினுடைய வரலாறு. இந்த 10-11 நூற்றாண்டுல பாத்தீங்கன்னாக்கா அப்ப பட்டினத்தடிகள் வாழ்ந்த காலம் அது, காவிரி புகும் பட்டினத்துல. அவர் மிகப்பெரிய வணிகக்குடி, அந்த காலகட்டங்கள்ல கடல் கடந்து வணிகம் செய்தவர். சோழ மண்டலத்துல இன்னைக்கு திருநெல்வேலி மதுரை எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா பாண்டிய சாம்ராஜ்யம், இது வந்து சோழர் சாம்ராஜ்யம் சொல்றது. இந்த சோழ மண்டலத்துல இருக்கக்கூடிய மிகப்பெரிய குடி, குடின்னு சொன்னாக்கா அந்த பரம்பரை, மிகப்பெரிய பரம்பரை, அது வந்து வணிக பரம்பரை. ஒரு அது கடல் கடந்து வைரம் வைடூரியம் ரத்தனங்கள் இது போன்ற ஒரு வணிகம் செய்யக்கூடிய மிகப்பெரிய குடியில் பிறந்தவர். பிறந்து அந்த நிலைகள்லேயே அவர் வாழ்றாரு, மிக சுகபோகமான வாழ்க்கை.
அந்த காலகட்டம்லாம் பாத்தீங்கன்னாக்கா பட்டினத்தார் வந்து தரையில நடந்ததே இல்லை அப்படிங்கிறாங்க. பல்லக்கில் தான் தூக்கிட்டு போறாங்க. பல்லக்கில் யாரை தூக்கிட்டு போவாங்கனாக்கா பெரிய பெரிய ராஜா இவங்களெல்லாம் தூக்கிட்டு போவாங்க. அந்த அளவுக்கு மன்னர்களை வாழ்க்கைக்கு ஒத்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தவர் இந்த பட்டினத்து அடிகள். ஆனா அவருக்கு பூர்வ ஜென்ம கருத்தொடர்னு ஒன்று இருக்குது. அவருடைய முப்பாட்டினார் ஒருத்தர் ஞானம் பெற்றவர். அதுக்கப்புறம் அந்த குடி நல்லா தலைத்து வரும் பொழுது அந்த ஞானம் இவருக்குள்ளாக ஊடுருவி வருது. அப்ப ஞானம் ஊடுருவி வரும் பொழுது ஒரு காலத்துல இவர் என்ன செய்யறாருனாக்கா எல்லாவற்றையும் துறந்து விட்டு துறவு வாழ்க்கையை மேற்கொள்கிறார். அப்ப வந்து சோழ மன்னரே அவரை போய் பார்த்து ஏன் இப்படி நீங்க செஞ்சீங்க அப்படின்னு கேக்குற ஒரு மாமன்னரே போய் அவர் அப்படி கேக்குற அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு செல்வந்தர். அப்ப மனம் அவருக்கு வெளிக்கிறது சொல்லுவாங்க. அதாவது அவ்வளவு பெரிய நிலைகள்ல வாழ்ந்தவர் ஒரு காலத்துல என்ன செய்யறாரு தன்னுடைய வியாபாரத்தை துறைக்கின்றார், தன்னுடைய குடும்பத்தை துறைக்கின்றார், தன்னுடைய மனைவியை துறைக்கின்றார். அவருக்கு குழந்தை கிடையாது. மருதவானன்ட்டு ஒரு இறை குழந்தையாக ஒன்று கிடைக்கின்றது. அந்த இறை குழந்தை யாருன்னு அந்த குழந்தை யாருனாக்கா இறை குழந்தையாக அவரே சொல்றார். அந்த நிலைகள்ல அவர் என்ன செய்யறாருனாக்கா எல்லாவற்றையும் துறைக்கின்றார். நல்லா பாருங்க, நம்ம நிறைய நினைச்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம வந்து ஒரு விஷயத்தை வேணா எடுத்துக்கிறோம், இல்லைன்னா விளக்கி வச்சிருக்கிறோம். இதனால என்ன டிஸ்டர்ப் பண்ணாது, இந்த பொருள் என்ன டிஸ்டர்ப் பண்ணாது அப்படின்ட்டு. ஆனா டிஸ்டர்பன்ஸ் நமக்கு இருந்துகிட்டே இருக்குங்க. எங்கேயாச்சும் ஒரு இடத்துல நம்ம மனசு எதையாச்சும் ஒரு விஷயத்துல ஆசைப்பட்டுச்சுன்னு வச்சுங்களேன், இன்னும் நம்ம மனசு வெளுக்குதுன்னு இருக்கும். சின்ன விஷயத்துல பெரிய விஷயத்தெல்லாம் விட்டுருங்க. சின்ன சின்ன விஷயங்கள்ல மனம் எது விருப்பப்படுகிறதோ, அப்ப விருப்பம் வந்துடுச்சுனாவே இந்த மனசு எப்படினாக்கா இன்னும் அது தெளிவு பெற வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிலையில தான் நம்ம அதை பார்க்கணும். அப்ப அவர் என்ன செய்யறாரு, எல்லாத்தையும் விடுறாரு. அவ்வளோ பெரிய சொத்துக்கள் எல்லாத்தையும் விடுறாரு. விட்டுட்டு ஒரு சின்ன ஒரு லங்கோடு எடுத்து கட்டிக்கிட்டு வீட்டை விட்டு வெளில வந்துடுறாரு. அவங்க அம்மா எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா அவ்வளவு வருத்தப்படுறாங்க அந்த காலகட்டங்கள்ல. அவர் மனைவி அவ்வளவு கஷ்டப்படுறாங்க, ஊரு அவ்வளவு அவரை பார்த்து வருத்தப்படுது. இதெல்லாம் விட்டுட்டு போறாரு அப்படின்னு அவரு அதை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படுறாரு. வீட்டை விட்டு வெளியில வராரு துறவு வாழ்க்கைக்கு. வந்துட்டு இந்த மாதிரி நான் யாசித்து தான் வாழணும், அதாவது பிச்சை எடுத்து தான் என்னுடைய வாழ்க்கை. பாருங்க, மிகப்பெரிய செல்வந்தர் பிச்சை எடுத்து தான் வாழணும் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு தன்னை ஆட்படுத்தி கொண்டு என்ன காரணம்னாக்க இறை அனுபூதி அவருக்கு கிடைச்சிச்சு. வீட்டுல வந்து தெருவுக்கு வந்துட்டு முதல் முதலாக அவர் எங்க தெரியுங்களா பிச்சை வென்றாரு, தன்னுடைய வீட்டிலேயே ஒரு திருவோட்டு கையில வச்சிருக்கிறார். அது மட்டும்தான் அவருடைய சித்தா வச்சிருக்கிறார். இந்த திருவோட்டை எடுத்துக்கிட்டு அவர் வீட்டில போய் நின்று அவங்க வீட்டு வாசல்ல அவங்க அம்மா கிட்ட பிச்சை கேக்கு. இது எப்படி இருக்கும் பாருங்க. இது எல்லாமே வந்து வரலாற்று உண்மைகள். அவங்க அம்மா வந்து பிச்சை போடுறாங்க. இந்த இடத்துல நாம ஒரு விஷயத்த கவனிக்கணும். துறவு வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு புறம். இப்ப இவர் வந்தது எல்லாமே துறவு வாழ்க்கையா தான் நமக்கு தெரியும். ஆனா இதுல ஞானம் பெற்ற நிலையில் பற்றற்ற நிலையில் இருக்கக்கூடிய உண்மை, சாமி சொல்றாருல உறவிலே கண்ட உண்மை நிலை தெளிவுங்கிறார்ல, இந்த தெளிவு இந்த இடத்தில் வலியுறுத்தப்படுகிறது. எப்படின்னா பிச்சை கேட்கிறார் திருவோட்டை வச்சுக்கிட்டு. அவங்க அம்மா அம்மா வர்றாங்க, அம்மா அது போல பிச்சை இடுங்கள் அப்படின்னு. அவங்க அம்மா வந்து அவருக்கு ஃபர்ஸ்ட் பிச்சை போடுறாங்க. அவங்க அம்மா வந்து முன்னாடி அவருக்கு வந்து பிச்சையை போடல, அவங்க ஒரு கேள்வி கேட்கிறாங்க, ஏண்டா மகனே இன்னும் உனக்கு ஆசை போகலையா அப்படின்னு கேட்கிறாங்க. அம்மா பையனை பார்த்து கேட்கிறாங்க, இன்னும் உனக்கு ஆசை போகலையா. இவருக்கு சுரே இருந்தது, என்னடா எல்லாத்தையும் இழந்துட்டு வந்து நம்ம ரோட்ல நிக்கிறோம், தெருவுல நின்று நம்ம பிச்சை ஏந்தி நிற்கிறோம், நம்மளுடைய பெற்ற தாய் நம்மளை பார்த்து இன்னும் ஆசை போகலையான்னு கேட்கிறாங்கனாக்கா எதை நான் இன்னும் பிடித்து வைத்துக் கொண்டிருக்கிறேன் சொல்லுங்கம்மா அப்படிங்கிறாரு. இந்த திருவோட்டு மேல இருக்கிற ஆசை இன்னும் உனக்கு போகலையா அப்படின்ட்டு கேக்குறாங்க. அப்பதான் பாருங்க நான் ஏன் சொல்றேன்னா, சின்ன சின்ன விஷயங்களில் நாம் எவ்வளவு பற்று வைத்திருக்கின்றோமோ அதுதான் நம்மளுடைய மன அழுக்காக இருக்கின்றது. அப்ப பட்டினத்தாரு அந்த திருவோட்டு மேல ஒரு பற்று வச்சிருந்தாரு, ஏன்னா அதை வச்சுதான் நம்ம சாப்பிடணும் அப்படின்னு. அதையும் அவங்க அம்மா, இப்ப இங்க யாரு ஞானம் பெற்றவர் தெரியுங்களா, ஃபர்ஸ்ட் பட்டினத்தாரோட அம்மா தான், அப்புறம்தான் பட்டினத்தார் ஞானம் பெற. அவங்க சொல்றாங்க, ஏ இது மேல நீ ஆசை வைக்க கூடாதுடா, இது மேல ஆசை வச்சாக்க நீ துறவி கிடையாது, இதையும் நீ துறந்து வரக்கூடிய மனப்பான்மை பெற வேண்டும். அன்னைக்கு அந்த திருவோட்டத்துக்கு கீழே போட்டவர் தான்
கையில தான் வாங்கி சாப்பிடுவேன். அப்படிப்பட்ட ஒப்பற்ற ஒரு நிலை, இதெல்லாம் சாதாரணமா வந்துடாது. அப்ப இறைத்தன்மையை தொடர்ந்து யார் ஒருத்தர் அதனோடு இணைந்து 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 தன்னை ஆட்படுத்தி கூறுகிறார்களோ, சாமி சொல்றாருல, உறைந்து உறைந்து அந்நிலையில் பழகிக்கொள்ள உலக இன்பங்களிலே அளவு கிட்டும். இறைநிலையோடு எண்ணத்தை கலக்கவிட்டு ஏற்படுவோ அமைதியிலே விழிப்பாய் நிற்க. பாருங்க, ஒரு மகான் எப்படி உருவாக்கினார், எல்லாத்தையும் விடுறாரு. அப்ப அந்த நிலைகளை நாம் அடைய வேண்டும். அப்படி ஆயிட்டுனா என்ன ஆகும் அப்படின்னாக்கா, சாமி அழகா சொல்றாங்க பாருங்க, மனம் புலன் உணர்வில் மயங்கிட மாயை. மனம் அழுக்காக இருப்பதும் மனம் வெளுப்பதும் ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம். எல்லாரும் சொன்னதுதான் சாமி சொல்றாங்க, அதுல ரொம்ப அற்புதமா சொல்றாங்க, மனம் புலன் உணர்வில் மயங்கிட மாயையாம், மனம் உயர் வெளியினில் மருவி தோய்ந்திட மனம் விரிந்து அறிவெனும் மாவதம் எய்திடும். மனம் அறிவாகிய மனிதனும் தெய்வமே. பாருங்க, யார் தெய்வம்னு சொல்றாங்கன்னா, மனிதனைத்தான் தெய்வம்னு சொல்றாங்க. மனிதனை அப்படி தெய்வமா சொல்லிடுறாங்கனாக்கா, மனிதனை மட்டும் தெய்வமா சொல்லிடுற அறிவு தான் தெய்வம்னு சொல்றாங்க. அறிவை அப்படியே தெய்வமா சொல்லிடுறாங்களான்னா, அப்படியும் இல்லை. மனதில் அறிவுக்கு மூலமாக இருக்கக்கூடிய மனம் அங்க என்னவாக மாறுகிறதுனாக்க, தெய்வமாக மாறுகிறது. காரணம், மனம் என்பது தெய்வம்தான். அது தன்னை அறிந்து கொள்ளும் பொழுது அது தெய்வத்தன்மையை வெளிப்படுத்துகின்றது. அவ்வளவு அழகா சாமி சொல்றாரு பாருங்க. அதத்தான் திருமூலர் சொல்றாரு, தன்னை உணர்ந்தால் தனக்கு ஒரு கேடு இல்லை. நம்ம நாம உயர்த்தி கொள்ள வேணும், எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கு, நம்ம உயர்வானவர்களாக இருக்க வேண்டும், நம்மை நான் உயர்த்தி கொள்ள வேண்டும் அப்படின்னு. அப்ப எப்படி உயர்த்தி கொள்வது? உடனே நம்ம என்ன செய்யறோம், ஆன்மீக ரீதியாக போய் கோயில் கோயிலா அலையிறாங்க, அதை பாக்குறாங்க, அங்க போறாங்க, இங்க போறாங்க, என்னென்ன செய்யறாங்க. ஆனா அதெல்லாம் சரியான நிலையா அப்படின்னாக்கா, அது சரியான நிலை இல்லை. அப்ப எங்கனாக்கா, அக நோக்கு பயணம் மேற்கொள்ள வேண்டும். இந்த அகநோக்கு பயணம்னாக்கா நிறைய பேருக்கு தெரியறதில்லை. சாமிஜி அழகா சொல்லியிருக்காங்க, ஒண்ணும் கிடையாதுப்பா, அகநோக்கு பயணம்னாக்கா உன்னுடைய மனதை உன்னுடைய மனதால் கவனிக்க வேண்டும். அதான் நமக்கு தவம், உயிரின் அசைவை உயிராற்றலை மனதால் கவனிக்கணும். உயிர் மனசு எல்லாமே வெவ்வேறு கிடையாது, எல்லாமே ஒண்ணுதான். அதை அதாலேயே கவனிக்க வேண்டும். எப்படி வைரத்தை வெட்டுவதற்கு வைரமே பயன்படுகிறதோ, அது போல மனதை உணர்வதற்கு மனமே பயன்படுகின்றது. அது தெரியலனாக்க என்ன ஆகுனாக்க, நம்ம எங்க பார்த்தாலும் அலைஞ்சிட்டு சொல்லுவாங்களே ஒரு அற்புதமா ஒரு பாடல், இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அடைகின்றாய் ஞான தங்கமே அப்படின்ட்டு. அலையிற நீயே ஞான தங்கம் தாப்பா, ஆனா இருக்கிற இடம் தெரியாம எங்கெங்கயோ அலைஞ்சிக்கிட்டு இருக்கிற, இருக்கிற இடத்தை நீ தெரிந்து கொண்டால் அந்த ஞானத்தை நீ அடைவாய். மனித ரூபம் பெற்ற எல்லாருமே ஞான தங்கங்கள் தான். இருக்கிற இடம் தெரியாம அலைஞ்சிட்டு இருக்கிறதுனாலதான் என்ன ஆகுதுன்னாக்கா, வாழ்க்கை இதுலயே போயிடுது. அதான் திருமூலர் சொல்றாரு, தன்னை உணர்ந்தால் தனக்கு ஒரு கேடில்லை. தன்னை உணராமல் தானே கெடுகின்றான். நம்ம நம்ம கெட்டு போறதுக்கு அடுத்தவங்க காரணம் இல்லை, நாமளே காரணம். ஆனா காலத்தினால இது எல்லா உண்மைகளும் யார் ஒருவனுக்கு உணர்வு பூர்வமாக கிடைக்கின்றதோ அந்த நிலையில் அவன் எதை உணர்கின்றான், தன்னை உணர்கின்றான். அதான் சொல்றாங்க, தன்னை உணரும் அறிவை அறிந்த வேண். அறிவுங்கிறது எதுனாக்கா மனம், அதுக்கப்புறம் தான் அறிவு. அதை வைத்து அதையே அறியும் பொழுது தன்னை உணரும் அறிவை ஒரு மனிதன் பெறுகின்றான். அப்பொழுதுதான் தன்னை அர்ச்சிக்க தான் இருந்தானே. திருமந்திரம் சொல்லுதலகம் ஒரு அற்புதமான ஒரு ஞானம் பெற்றது, ஞானத்தை வழங்க வல்லது. இப்ப மனிதன் எந்த நிலையில இருக்கிறோங்கிறத நம்மளே நாம என்ன செய்யலாம்னாக்கா அளந்து பார்த்துக்கலாம். இப்ப நம்மளுடைய நிலை என்ன, சாமி சொல்லுவாங்க நம்ம வந்து எந்த அளவிற்கு மேம்பட்டு இருக்கிறோம், நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய பதிவுகள்லாம் எப்படி இருக்குது, புண்ணிய பதிவுகளாக இருக்குதா அல்லது பாவ பதிவுகளாக இருக்குதா, நமக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரும். அப்ப சாமிஜி கேட்கும்போது சாமி சொல்றாரு, வா உடலிலே நோய் உள்ளத்திலே கலங்கம், இது ரெண்டும் இருந்துச்சுனாக்கா ஒன்ட்டு பாவப்பதிவு மிச்சம் இருக்குன்னு அர்த்தம்.
இது ரெண்டும் எப்ப குறைந்து கொண்டே இருக்கிறதோ அப்பொழுது உனக்கு புண்ணிய பதிவுகள் அதிகமாகிட்டே இருக்குன்னு அர்த்தம். உண்மைதான், நாம எப்ப மிக மகிழ்ச்சியாக இருக்கின்றோமோ அப்பொழுது நம்ம கர்மா தூய்மையாகின்றது, கருமையம் தூய்மைப்படுகின்றது. அப்ப கருமையம் தூய்மைப்படுவதற்கு ஏற்ற ஒரு நிலைகளை நாம் அடைய வேண்டும், அதற்கு ஏற்ற பயிற்சிகளை நாம் பெற வேண்டும். அப்ப ஏற்ற ஒரு பயிற்சி என்னன்னாக்கா ஒரே பயிற்சி தாங்க, அகத்தவம். இந்த அகத்தவம் அப்படிங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை. இப்பெல்லாம் நம்ம மன்றத்துக்கு வந்தோம்னாக்கா என்ன செய்யறோம்னாக்கா ஒரு 20 நிமிஷம் தவம் செய்யணும், அரை மணி நேரம் தவம் செய்யணும் அப்படின்ட்டு போய் உட்காடுறோம், தவம் செய்யறோம், வருஷக்கணக்கில் செஞ்சுட்டு இருக்கிறோம். ஒரு பரிசீலர் நடத்துறாரு, ஒரு 20 நிமிஷம் தவம் செஞ்சுட்டு ஏஞ்சிட்டு போயிட்டே இருக்கிறோம். இது வந்து நீண்ட காலமா நடக்குது. ஆனா அந்த நிலைக்கு நம்ம போயிட்டோமா அப்படின்னாக்கா சந்தேகமான ஒரு விஷயம். அப்ப அந்த நிலைக்கு நம்ம போய் போறதுக்கு என்ன செய்யணும்? எல்லாரும் போயிட முடியுமா 20 நிமிஷம் தவம் செஞ்சானாக்கா? 20 நிமிஷம் தவம் செஞ்சாலாம் கண்டிப்பா சொல்றேன், உடனேலாம் போயிட முடியாது. 20 நிமிஷம் தவம் அப்படிங்கிறது, 20 நிமிஷம் பயிற்சி அப்படிங்கிறது ஆரம்ப கட்ட சாதகர்களுக்கு மட்டும். ஆனா நாம நிறைய பேர் என்ன செய்யறோம்னாக்கா வருஷ கணக்குல அப்படிதான் செய்யும். அதை உடைத்து வெளியே வர வேண்டும். நம்ம 20 நிமிஷம் தவனாக்கா அங்க எல்லை கட்டிய நிலையில் தான் அமையப்படும், எல்லையை கட்டவே கூடாது. தவம் பயில்வதற்கு வேணா அதை பயன்படுத்திக் கொள்ளலாமே ஒழிய, ஒரு காலகட்டத்திற்கு பிறகு நாம என்ன செய்யணும்னாக்கா தவம் எப்படி செய்யணும் அப்படின்னா, தவம் எப்பொழுதெல்லாம் வருகின்றதோ அப்பொழுதெல்லாம் தவ நிலைக்கு செல்ல வேண்டும். ஏன்னாக்கா மனதை எறிந்து மனதின் போக்கில் நாம அதை பிரயாணம் பண்றோம், அதாவது அகநோக்கு பயணமாக செல்றோம், புறநோக்கு பயணம் செய்யல, அகநோக்கு பயணம் செய்யணும். அப்ப அகநோக்கு பயணம் செய்யும் பொழுது கண்டிப்பா அது எங்க போய் நம்மளை விடும், எங்க விடும் அப்படின்னாக்கா இறை எங்க இருக்கிறதோ அங்கதான் கொண்டு போய் விடும். புரியுதுங்களா? இந்த ஒரு பாட்டுல சொல்லுவாங்களா, கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா, மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமான்னு கேட்பாங்க. இது வந்து புறச்செயல்கள். இப்ப பாக்குறது எல்லாமே மனசு அப்படியே பாக்குது, அதோட அப்படி பின்னாடி போய்கிட்டே இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், விளைவு எப்படி இருக்குனாக்கா பாதிப்பா தான். அதே மனம் அகநோக்கு செல்லும் பொழுது அந்த மனத்தோட ஒட்டியே நம்ம போய்கிட்டே இருக்கலாம், தப்பே கிடையாது. அப்படி போனா அது எங்க போனாக்கா அதோடைய மூலஸ்தானத்துக்கு போயிடும். அதோடைய மூலஸ்தானம் எதுங்கிறது தெரியும், இறைவெளி, சுத்தவெளி. அப்ப அங்க போறதுக்கு தானே நம்ம முயற்சி பண்றோம். அப்ப அந்த நிலைகள்லயே நம்மளால போக முடியும், அதுக்கு அகத்தை வந்தா நமக்கு பயன்படும். அப்ப என்ன செய்யணும்னாக்க, தவம் எப்பொழுதெல்லாம் நமக்கு வருகின்றது, சித்தியாகின்றது, அப்பெல்லாம் தவம் செய்து பார்க்க வேண்டும். எங்கெங்கெல்லாம் தவம் வருதோ அங்கெங்கெல்லாம் தவம் ஒன்று இருக்கும் நிலைக்கு செல்ல வேண்டும். நிறைய பேர் என்ன தெரியுங்களா, ஒரு விஷயம் செய்யறாங்க, 20 நிமிஷம் தவன்னாக்கா 20 நிமிஷம் தான் தவம் செய்யறது. ஆகினி இன்னைக்கு வந்து துரியாதீத தவன்னா துரியாதீத தவம் தான் செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்துல போவாங்க. ஆனா அங்க போய் உட்கார்ந்தோன்னா துரியாதீதம் வராது, துரியம் தான் நமக்கு நல்லா உணர்வு இருக்கும். உடனே இவங்க என்ன செய்வாங்க, ஐயா துரியாதீதம் செஞ்சுதானே அவனு துரியாதீதத்துக்கு போவாங்க. இதோடைய விளைவு என்னன்னாக்கா துரியமும் செய்ய மாட்டாங்க, வராததும் வராது, துரியாதீதமும் வராது. அப்ப அன்னைக்கு தவமே அவங்க செஞ்சிருக்க மாட்டாங்க. அதை மாற்றி மனம் எந்த ஆதாரங்களில் நிலைக்கின்றதோ அதிலேயே நாம் பயணிக்க வேண்டும். நான் சொல்றது கொஞ்சம் அட்வான்ஸா, ஆரம்ப கட்ட சாதகர்களுக்கு இது அல்ல, நன்கு தவம் செய்து பழகியவர்களுக்கு. அப்ப மனம் என்ன செய்யணும்னாக்கா எங்கெங்கெல்லாம் மனம் ஒடுங்குகின்றதோ, சுற்றுப்புறம் அறிவித்திருக்கோயில் மட்டும் கிடையாதுங்க, அறிவித்திருக்கோயில் உள்ள மட்டும்தான் தவம் செய்யணுங்கிறதெல்லாம் கிடையாது, அறிவித்திருக்கோயில் உள்ளேயும் தவம் செய்ய வேண்டும். வேறு எங்கெங்கெல்லாம் சில மகான்கள்லாம் ஐக்கியமாகியிருப்பாங்க அனுஷ்டானங்கள், அங்க போகும் பொழுது அந்த ஒத்த அந்த மகான்களுடைய ஆன்மா நமக்கு உதவி செய்யும். அப்ப நம்ம என்ன செய்யணும்னாக்கா அங்க தவ உணர்வு ஏற்படும். சில இடங்களுக்கெல்லாம் போனோம்னாக்கா நமக்கு ஆகினை வரும், துரியம் வரும், மூலாதாரத்துல நல்லா வரும், விசுத்தி வரும், ஏதோ ஒரு மையங்கள்ல நல்ல உணர்வு ஏற்படும். அந்த உணர்வு எங்க ஏற்படுதுங்கிறத கவனிச்சு அதுல நம்ம தவ செய்யணும். அடுத்தது நாம இதுக்கு டைம் ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது, கொஞ்ச நேரம் 20 நிமிஷம் தவம் செய்வேன், ஒரு மணி நேரம் தவம், அதெல்லாம் கிடையவே கிடையாது. எவ்வளவு நேரம் இந்த உணர்வு இருந்து கொண்டே இருக்கிறதோ அதை அப்படியே கவனித்து கொண்டு அதை நாம் உள்வாங்கிக் கொண்டே இருக்க வேண்டும். இது ஒரு விஷயம், ஏற்கனவே டைம் ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது, இந்த தவம் தான் நம்ம செய்யக்கூடாது, எது வருகிறதோ அந்த இதில் நாம மனசை ஆழ்ந்து ஆழ்ந்து சென்று கொண்டே இருக்க வேண்டும். எவ்வளவு உணர்வு வருகிறதோ அப்ப செய்ய வேணும், எப்பப்பெல்லாம் தவ உணர்வு வருகிறதோ அப்பப்பெல்லாம் தவ உணர்வுக்கு நம்ம செல்ல வேணும். இது நமக்கு
பதினோரு மணிக்கு வந்துருச்சு ஆபீஸ்ல உட்காந்துருக்குறோம் உடனே தவம் செய்ய முடியுமா சார் உட்காந்துட்டு எல்லாம் தூக்கி போட்டு அப்படி கிடையாது. தவம் பயின்றவர்களுக்கு கண்களை மூடிதான் தவம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ப்ராக்டிஸ் பண்ணணும். கண்கள் திறந்திருந்தாலும் மனம் தவ நிலையில் இருக்க வேண்டும். என்ன பணிகள் செய்தாலும் மனம் தவ நிலையில் மோன நிலையில் இருக்க வேண்டும். வீச்சை கொடுக்குறப்ப என்ன சொல்றோம், இன்றிலிருந்து நான் பார்க்கும் பொருள்கள் எல்லாமே ஆக்கினையில் இருந்து பார்ப்பேன், இன்றிலிருந்து எல்லா உணர்வுகளும் ஆக்கினையிலிருந்து செயல்படுவேன் செய்யறோம்ல. அப்படி செய்யும் பொழுது மனம் என்ன செய்யணும்னாக்கா, எந்த நிலைகளில் இருந்தாலும் எந்த செயல்கள் நாம் செய்தாலும் மனம் மட்டும் உடுக்க நிலையில் இருக்க வேண்டும். இதுதான் நம்மளுடைய வளர்ச்சி. இன்னைக்கு நான் வந்து 20 நிமிஷம் தான் அந்த கயத்தில் தான் உட்காந்து செஞ்சுக்கிட்டே இருப்பேனாக்க செஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அப்போ நம்ம டெவலப் ஆகிக்கிட்டே இருக்கணும். நம்ம நிறைய முனிவர்கள்லாம் பார்க்குறோம்ல, வருஷக்கணக்கில் உட்காந்து தவம் பண்ணாங்கன்னு கேட்டிருக்கோம்ல. நம்ம என்றைக்கு அந்த அளவுக்கு நம்ம தவம் செய்ய முடியும், நல்ல தவ உணர்வு வந்துடுச்சுனாக்கா எங்கெங்கே வருது அங்கே போய் உட்காருங்க, அங்கே உட்காந்து நல்லா தவம் செய்யுங்க. அங்கே அந்த தவ உணர்வு எது கிடைக்கிறதோ அதில் நீங்கள் 10 நிமிஷம் தவம் செஞ்சாலும் சரி, ஒரு 10 மணி நேரம் தவம் செஞ்சதுக்கு அது நிகராக இருக்கும். அவ்வளவு ஆற்றல்கள் நமக்கு கிடைக்கும், அவ்வளவு மன அமைதி கிடைக்கும், அவ்வளவு மன ஒடுக்கம் கிடைக்கும். அந்த நிலைகளில் அந்த ஒத்த உயர்வான ஒரு ஆன்மாவோடு நாம் இணையும் பொழுது நம்மளுடைய கருமையம் அங்கு தூய்மையாகும். இதுதான் ரொம்ப முக்கியம். கருமையம் தூய்மையாக தூய்மையாக இறை அனுபூதி இறையோடு இணையக்கூடிய தன்மை நமக்கு சுலபமாக வரும். அப்படிதான் நம்ம பிரயாணம் பண்ணி ஆகும். அப்படி தத்துவங்கள்லாம் ஓரளவுக்கு தான், தத்துவங்கள் எல்லா இடத்துக்கும் வந்துடாது. இது ஞான நிலை. அப்ப ஞானம் பெற பெற என்ன ஆகுனாக்கா, இறையினோடு இணைய நெருங்கக்கூடிய தன்மை நமக்கு கிடைக்கும். நாம இறையோடு நெருங்கக்கூடிய தன்மை. அந்த நிலைக்கு போனதுக்கு அப்புறம் இன்னொரு நிலையும் அதுல இருக்கு, சரணாகதி என்று சொல்லுவோம். சரணாகதிக்கு ஞானம் தேவைப்படுமா அல்லது ஞானம் வந்தால் சரணாகதி அடைய முடியுமா அப்படின்னா முடியாது. மனிதனுக்கு பாருங்க, பக்தி அப்படிங்கிறது ஒரு அளவு வரைக்கும் நம்மளை உயர்த்தி கொண்டு வரும், நமக்கு நல்லா தெரியும். அடுத்தது கர்மயோகம், கர்மாங்கிறது நம்மளுடைய செயல்பாடுகள், அது நம்மளை உயர்த்தி கொண்டே வரும். அடுத்தது ஞானம், அந்த அறிவு முக்தி நிலையை அடைய அடைய அது ஒரு நிலைக்கு நம்ம உயர்த்தி கொண்டே வரும். அடுத்தது கடைசியா சரணாகதி என்ற நிலை ஒன்று வரும். இந்த சரணாகதி நிலை எது தெரியுங்களா, ஒன்றுமற்ற தன்மை, ஒன்றுமே இல்லாத தன்மை, நிர்மூலமான தன்மை. நிர்மூலம்னா என்ன, ஒண்ணுமே இல்லாதது. இந்த ஒண்ணுமே இல்லாதது எதுனாக்கா, அந்த இடத்துல ஞானம் கூட இல்லாத ஒரு நிலை. நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கிறாங்க ஞானம் பெற்றுட்டாக்கா நம்ம வந்து இறைநிலையோட இணைந்துடுவோம் அப்படின்ட்டு, கிடையாது. ஞானம் இறைநிலையை அடைவதற்கு அதுவும் ஒரு தடையாக இருக்கும், ஆனா இறைநிலையை நெருங்குவதற்கு அதுதான் வழி கொடுக்கும். அப்ப முழுமையான ஞான ஒருவர்கள் யார் பெறுகின்றார்களோ அவர்கள் என்ன செய்வாங்க, சன பொழுதிலே அந்த ஞானத்தையும் கடந்து செல்லும் பொழுது சரணாகதி என்ற ரீதியாக இறைநிலையோடு கலப்பார்கள். எது கடக்கும்னாக்கா மனம் கடக்கும், மனசுதான் அங்க கலக்குது. அப்ப ஒவ்வொரு நிலைகளிலும் தாண்டி தாண்டி வரக்கூடியது எதுனாக்கா மனம் தான் வரணும், மனம் தான் வரும். அப்ப அதை என்ன செய்யணாக்கா, அதுல இருக்கக்கூடிய ஆணவம் கண்மம் மாயை என்று சொல்லக்கூடிய அத்தனை அழுக்குகளையும் துவைத்து வெளுத்து 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 அதை நம்ம சுத்தமாக்கிக்கிட்டே இருக்கணும். அப்பதான் அது நம்ம அந்த நிலைக்கு போகும். அப்ப மனதை வெளுப்பதற்கு ஒரு மருந்து வேணும் இல்லையா, அந்த மருந்து சொல்றாங்க பாரு சுவாமிஜி அழகா சொல்றாங்க, மனம் உயர நேர்மை வழி அகத்தவமாம். மனம் உயர நேர்மை வழி அகத்தவமாம், மற்றும் தன் வினை உயர அறமே ஆகும். பாருங்க எவ்வளவு அற்புதமா சொல்லியிருக்காரு, தன் மற்றும் தன்னுடைய வினை கர்ம வினைன்னு சொல்றோம்ல, அது அழிந்து உயர்வான தூய்மை பெறுவதற்கு எது வழிவகுனாக்கா அறம். அதான் சொல்லுவாங்க தவம் அறம். வாழ்க்கையில எது வேணும்னாக்கா தவம் ஒன்று வேண்டும், அறமும் வேண்டும். ரெண்டும் இணைந்து இருக்கும் பொழுது நம் மனம் என்ன ஆகும்னாக்கா வெளுக்கும், தூய்மையான மனம் வரும், கருமையும் தூய்மையாகும்.
அப்ப அந்த நிலைக்கு நாம் செல்லும் பொழுதுதான் எப்படி வரும்னாக்கா, இறை தன்மை அப்படிங்கறத நம்ம தேடி போக வேண்டியதில்லை, உள்ளிருந்து வெளிப்படும். அதத்தான் சாமிஜி பிரம்மஞானத்துல கொடுக்கிறாங்க, பிரம்மத்தை பற்றி சொல்லுகிறாங்க. நீனும் தெய்வம் நானும் தெய்வம் நினைத்து பார்த்தால் எல்லாம் தெய்வம். மனுஷனுக்கு எல்லாம் தெய்வம்னு எப்ப மனசு தெரியுங்களா வரும், இந்த நிலைக்கு போகும். அப்ப ஞானவான்கள் அப்படிங்கிறவங்க நமக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறார். சரணாகதி அடைந்தவர்கள், தன்னை முழுமையாக்கியவர்கள். அப்ப பக்தியே வேணும், கர்மமும் வேணும், ஞானமும் வேணும். இந்த மூணும் இருந்தாதான் நம்மளுடைய மனம் என்ன ஆகுனாக்கா ஒவ்வொரு நிலைகளை கடந்து 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 வரும். அப்பதான் சரணாகதி என்ற இணையும் தன்மை, கலக்கும் தன்மை, ஒன்றாகும் தன்மை எதனோடுனாக்கா இறையோடு. இறையோடு கறக்கிறதுனா சாதாரண கிடையாது. சும்மா நம்ம வந்து வார்த்தைக்கு சொல்லிட்டு இருந்தாங்க அவர் இறைவன் ஆயிட்டார், இறைவனுடைய சேர்ந்து விட்டார்னாக்கா அதெல்லாம் சும்மா சாமி சொல்லியிருக்கிறாங்கள. அழகா எந்தெந்த நிலைகள்ல நம்மளுடைய இந்த பதிவுகள்லாம் பூமியை ஒட்டி இருக்கும், அதுக்கு மேல இருக்கும், அதுக்கு மேல இருக்கும், இதையெல்லாம் கடந்து போகும். மனம் ஏன் கீழே அலைஞ்சிக்கிட்டு இருக்கு, மனதுல பதிவுகள் அழுக்கு, கர்மால அழுக்கு இருக்குது, நம்ம ஜெனட்டிக்கல் அழுக்கு இருக்குது, பதிவுகள் இருக்குது. இந்த பதிவுகள் இருக்க இருக்க என்ன ஆகுனாக்கா பூ உலக சுத்திக்கிட்டு தான் நிக்கணும். இதையெல்லாம் விடுக்க வேண்டும், ஒன்னு ஒன்னா விட்டு 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 மேல போனோம்னாக்கா அதுக்கு அகத்தவம் செஞ்சுக்கிட்டே இருக்கும். தன்னை தூய்மைப்படுத்த அகத்தவம், இந்த உலகை தூய்மைப்படுத்த அறம். பாருங்க, தன்னையும் உயர்த்த வேண்டும், நாம் சார்ந்து இருக்கக்கூடிய சமுதாயத்தையும் உணர்த்த வேண்டும். அப்ப ரெண்டும் உயர்ந்தாதான் மனிதன் என்ன செய்ய முடியும்னாக்கா சரணாகதி என்ற நிலைக்கு செல்ல முடியும். அததான் சாமி சொல்றாரு, மன உயர நேர்மை வழி அகத்தவமாம், மற்றும் தன் வினை உயர அறமேயாகும் என்று சொல்லியிருக்கிறார். அந்த அளவிற்கு நாம் ஒவ்வொருவரும் நம்மை நாம் புடம்போற்று உயர்த்த வேண்டும். இதுக்கு அடுத்தவங்களும் நமக்கு உதவியே பண்ண முடியாது, நல்லா தெரிஞ்சுக்கணும். மன்றத்தை தீட்சை கொடுப்பாங்க, தவம் கத்துக் கொடுப்பாங்க எப்படி செய்யணும் அப்படிங்கிறது. ஆனா யாரு செய்யணும்னா நம்ம தான் செய்யணும், அவங்களாலாம் செய்ய அடுத்தவங்களால செய்ய முடியாது. நமக்கு பசிச்சா நம்ம தான் சாப்பிட முடியும், அடுத்தவங்க சாப்பிட்டா நம்ம பசி போயிடுமா அப்படின்னா போகாது. அவங்க தவம் செஞ்சாங்கன்னாக்கா அவங்க முன்னேறி வரப்படுறாங்க, நம்ம தவம் செய்தோம்னா நம்ம மேம்பட்டு வரப்போம். அப்ப நாம தான் இதை முழுமையாக உள்வாங்கி உள்வாங்கி என்ன செய்ய வேண்டியதுனாக்கா அந்த உயர்வான நிலைக்கு நாம் செல்ல வேண்டும். அந்த நிலைக்கு செல்வதற்கு மனவளக்கலை நமக்கு மிகுந்த பயனளிக்கிறது, நமக்குன்னா நம்ம சமுதாயம் முழுமைக்கும். அந்த விதத்துல அற்புதமான ஒரு நிலை மனதை வெளுத்தல், இறைநிலை அடைதல், இறை சுரூபமாக வாழ்தல், எல்லாவற்றையும் நாம் அடைவதற்கு நம்மளுடைய மனதை தூய்மையாக்கிக் கொள்வதற்கு நாம் முயற்சி செய்வோம் என்று கூறி இந்த அற்புதமான ஒரு வாய்ப்பை வழங்கிய திருநெல்வேலி மண்டல நிர்வாகிகள் மற்றும் அனைத்து அன்பர்களுக்கும் இனிய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்து நிறைவு செய்கின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.